அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு சுருக்குக இந்த கேள்வியில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கோவைகள் எல்லாத்தையும் சுருக்கி வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இயற்கணிதம் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் கணக்கு எண் மூணில் நாலாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேள்வியை அப்படியே எடுத்து எழுதிப்போம் இந்த கேள்வியில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த குறியீடு வகுத்தல் குறியீடு இந்த வகுத்தல் குறியீடை பெருக்கல் குறியீடாக மாற்றிக்கிறேன் அப்படி மாத்துறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பின்னத்தை தலைகீழாய் எழுதணும் அதாவது கீழே இருக்கக்கூடிய கோவையை மேலையும் மேலே இருக்கக்கூடிய கோவையை கீழையும் அப்படின்னு மாத்தி எழுதிக்கணும் இப்போ நமக்கு இங்கே பெருக்கல் குறியீடு கிடைச்சிருச்சு இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவையை எடுத்துப்போம் இந்த கோவையில இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் பாருங்க இரண்டால வகுபடக்கூடிய எண்கள் சோ இந்த எல்லாத்துலேருந்தும் ரெண்டை பொதுவாக வெளியில் எடுக்கிறேன் இப்போது பன்னெண்டை ரெண்டாவ வகுத்தா ஆறு ஸோ ஆறு டி ஸ்கொயர் அப்படிங்கிறது இங்கே பேலன்ஸ் இருக்கும் இங்கே மைனஸ் இருபத்தி ரெண்டு டி இருக்கு இதில் உள்ள இருபத்தி ரெண்டை ரெண்டாவை வகுத்தா கிடைக்கக்கூடியது பதினொன்று ஸோ மைனஸ் பதினொன்று டி அங்கே மீதி இருக்கும் இங்கே எட்டு இருக்குது எட்டை ரெண்டாவில் வகுத்துட்டா நாலு ஸோ இங்கே ப்ளஸ் நாலு கீழே இருக்கக்கூடிய மூணு டி அப்படியே இருக்கட்டும் இப்ப இங்க ரெண்டு டி ஸ்கொயர் பிளஸ் நாலு டி இருக்குலையும் இருந்து ரெண்டையும் வெளியில் எடுக்கலாம் டீயையும் வெளியில் எடுக்கலாம் இப்போ ரெண்டு டி ஸ்கொயர்ல இருந்து ரெண்டு டி வெளியில் போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது ஒரே ஒரு டி அதே போல பிளஸ் நாலு டீலருந்து ரெண்டு டி வெளியில போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது ரெண்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கோவை அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கோவையை காரணிப்படுத்தணும் ஸோ இந்த ரெண்டு அப்படியே வச்சுக்கிட்டு இதை காரணிப்படுத்தி வரக்கூடிய ஆன்சரை தான் இங்கே எழுத போகிறோம் இதை எப்படி காரணிப்படுத்துறது முதல் எண்ணான ஆரை கடைசி எண்ணான நாளோட நம்ம பெருக்கணும் ஆறையும் நாளையும் பெருக்கனா கிடைக்கக்கூடியது இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு இரண்டு எண்களினுடைய பெருக்கல் பலனாக நம்ம பிரிச்சு எழுதணும் ஆனால் அந்த இரண்டு எண்களை கூட்டுனா இங்கே நடுவில் உள்ள எண்ணான மைனஸ் பதினொன்று வர மாதிரி அந்த எண்களை நம்ம செலக்ட் பண்ணணும் நான் இருபத்தி நாலு எட் மூணு இருபத்தி நாலு அப்படின்னு பிரிச்சுக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய எட்டையும் மூணையும் பெருக்குனா இருபத்தி நாலு வருது எட்டையும் மூணையும் கூட்டினா பதினொன்று வருது ஆனால் எனக்கு தேவையானது மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினொன்று வரணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மூணுக்கும் மைனஸ் போட்டுக்கணும் இப்போ மைனஸ் எட்டையும் மைனஸ் மூணையும் பெருக்கினா ப்ளஸ் இருபத்தி நாலு வரும் மைனஸ் எட்டையும் மைனஸ் மூணையும் கூட்டினா மைனஸ் பதினொன்று வரும் ஸோ நமக்கு தேவையான இரண்டு எண்கள் மைனஸ் எட்டு மைனஸ் மூணு இப்போ இந்த இரண்டு எண்களை இங்கே இருக்கக்கூடிய முதல் எண்ணான ஆறையும் இந்த சமன்பாடு எதில் அமைஞ்சிருக்கு டீயில் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த ஆறோட டீயை சேர்த்து ஆறு டீயால் வகுக்கணும் நான் எட்டையும் ஆறையும் அடிக்கப் போகிறேன் இரண்டாம் வாய்ப்பால எட்டை ரெண்டால் அடித்தோம்னா நாலு கிடைக்கும் ஆறை ரெண்டால் அடித்தோம்னா மூணு கிடைக்கும் அடுத்தது மூணையும் ஆறையும் அடிக்கலாம் மூணு மூணால அடிச்சா ஒன்று கிடைக்கும் ஆறை மூணால அடிச்சா ரெண்டு கிடைக்கும் ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது மைனஸ் நாலு பை மூணு டி மைனஸ் ஒன்று பை ரெண்டு டி இதை எப்படி காரணியாக எழுதுறது கீழே இருக்கக்கூடிய மூணு டீயோட மேலே இருக்கக்கூடிய மைனஸ் நால சேர்த்து எழுதணும் மூணு டி மைனஸ் நாலு அதே போல் இங்கே கீழே இருக்கக்கூடிய ரெண்டு டீயோட மேலே இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்று சேர்த்து எழுதணும் ரெண்டு டி மைனஸ் ஒன்று கீழே இருக்கக்கூடிய மூணு டி அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும் அதே போல ரெண்டு டி பிளஸ் ரெண்டு அப்படிங்கிறத காரணிப்படுத்த முடியாது ஸோ அதையும் அப்படியே எடுத்து எழுதிப்போம் இப்போ இங்க கீழே இருக்கக்கூடிய மூணு டி ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு டி மைனஸ் எட்டுங்கிற இந்த கோவைய காரணிப்படுத்தலாம் இத காரணி படுத்துறதுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மூணால லாஸ்டா இருக்கக்கூடிய மைனஸ் எட்டை பெருக்கணும் எட்மூணு இருபத்தி நாலு ஸோ மைனஸ் இருபத்தி நாலு நமக்கு கிடச்சிருக்கு இந்த மைனஸ் இருபத்தி நால இரண்டு எண்களினுடைய பெருக்கல் பலனாக பிரிச்சு எழுதணும் இந்த இரண்டு எண்களை பெருக்குன்னா மைனஸ் இருபத்தி நாலு வரணும் அதே சமயம் கூட்டினா ப்ளஸ் ரெண்டு வரணும் நான் என்ன பண்ணுறேன் ஆறு நாலு அப்படிங்கிற இந்த இரண்டு எண்ணை எடுத்துக்கிறேன் ஆறையும் நாலையும் பெருக்குன்னா இருபத்தி நாலு வரும் ஆனா மைனஸ் இருபத்தி நாலு வருமா அப்படின்னா வராது அப்போ இந்த இரண்டு எண்கள்ல ஏதோ ஒரு எண்ணுக்கு நம்ம மைனஸ் போட்டு ஆகணும் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் இங்க பிளஸ் ரெண்டுன்னு இருக்கிறதுனால நான் சிறிய எண்ணான நாலுக்கு மைனஸ் போட்டுக்கிறேன் இப்போ ஆறையும் மைனஸ் நாலையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் இருபத்தி நாலு ஆறோட மைனஸ் நால கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது ப்ளஸ் ரெண்டு ஸோ நமக்கு தேவையான இரண்டு எண்கள் ஆறு மைனஸ் நாலு இப்போது இந்த இரண்டு எண்களை இந்த மூணையும் பக்கத்தில் உள்ள டீயை மட்டும் சேர்த்து மூணு டீயால் வகுக்கணும் நான் ஆறையும் மூணையும் வகுக்கிறேன் ஆரை மூணால் வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடியது ரெண்டு நாளையும் மூணையும் வகுக்க முடியாது ஸோ அது அப்படியே இருக்கட்டும் இப்போது இங்கே கீழே உள்ள டீயையும் மேலே உள்ள ரெண்டையும் சேர்த்து டி ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு வருகணும் இங்கே மூணு டீயையும் மைனஸ் நாலையும் சேர்த்து மூணு டி மைனஸ் நாலு அப்படின்னு வருகணும் இப்போது மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் நாம் கேன்சல் பண்ணலாம் இங்கே மூணு டி மைனஸ் நாலு இருக்கு இங்கேயும் மூணு டி மைனஸ் நாலு இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன் அதே சமயத்தில் இங்கே டி இருக்கு இங்கேயும் டி இருக்குது ஸோ அந்த டீயையும் டீயையும் கேன்சல் பண்ணிடுறேன் இங்கே டி ப்ளஸ் ரெண்டு இருக்கு இங்கேயும் டி ப்ளஸ் ரெண்டு இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ மீதி இருக்கிறத அப்படியே இடத்து எழுதுனா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஆனால் அதை எழுதுகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரெண்டு இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இருக்குது இந்த ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னா நாலு ஸோ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு டி மைனஸ் ஒன்று பை மூணுங்கிறத அப்படியே எழுதிக்கிறேன் ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்